தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கேரளாவில் மேலும் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், தற்போது கேரளாவில் மழை எவ்வாறு இருக்கிறது? மேலும் 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? சரவணன், தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும், அதே போன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, இதே போன்று லட்சத்தீவு பகுதிகளிலும் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என இந்த 3 பகுதிகளில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக கேரளாவின் கடந்த சில நாட்களாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று தினம் பொறுத்த அளவில் திருவனந்தபுரம், பத்தனந்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாவல் மழையும் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் இன்று பத்தனந்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி போன்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக தனிமைப்பட்ட இடங்களில் இன்றைய தினம் இடி மின்னலுடன் மழை பெய்யும் எனவும், அதே போன்று கடலில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று லட்சத்தீவு பகுதிகளில் யாரும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும், அதே போன்று மீனவர்கள் தங்களது பொருட்களை பாதுகாப்பாக, மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அந்த வானிலை மையம் விடுத்திருக்கும் அந்த அறிவுறுத்தலும் தெரிய வருகிறது. இதே போன்று கேரளாவை பொறுத்த அளவில் கேரளா கடற்கரை, அதே போன்று கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் இன்றைய தினம் மீன் பிடிக்கலாம் எனவும் அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மழை என்பது கடந்த 3 தினங்களாக பல பகுதிகளில் பெய்து வரும் இந்த நிலையில் மேலும் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து கேரள அரசு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகிறது. பல பகுதிகளில் அங்கிருக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரிதான், அதே போன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு பகுதிகளிலும், குறிப்பாக ஆற்றின் கரையோர பகுதிகளில் சரிதான், அதே போன்று தாழ்வான பகுதிகளில் ஆய்வென்பது மேற்கொண்டு வருகின்றனர். தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.